பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு குவாரண்டைனில் நம்மளை நம்ம எப்படி பாசிட்டிவாக வச்சுக்கிறது அப்படின்னு தான். எப்போவுமே பாசிட்டிவ் திங்கிங்கோட பாசிட்டிவிட்டி மட்டுமே பிலீவ் பண்ணி இருந்தோன்னா நமக்கு கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் எல்லாமே நடக்கும்ன்ற பிலீஃபோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் ஒன், புதுசாக ஏதாவது கற்றுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒன்று கற்றுக்கணும், ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதை கற்றுக்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருந்திருக்கும். அதை நம்ம இப்போ கற்றுக்கலாம். குவாரண்டைன் முடிஞ்சு நம்ம போகிறப்போ அதை நம்ம கற்றுக்கிட்டோன்ற ஹாப்பினஸோடு மூவ் ஆகலாம். எக்ஸசைஸ் பண்ணுறது. நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் வந்துட்டு ஏதோ ஒரு டைமில் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், ஃபிட்டாக இருக்கணும்னு ஆசை இருந்திருக்கும். ஆனால் அது பண்ண முடியாமல் போயிருக்கும். இப்போ ஒரு வேளை நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணோன்னா, இந்த குவாரண்டைன் முடிஞ்சு போனால் கூட நமக்கு அது வந்து ரெகுலர் லைஃப்பில் ஒரு ரொட்டீன் ஆகிட்டுருக்கும். நம்மளால் எக்ஸசைஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ண முடியாமல் போய் லைஃப் லாங் கூட அது கண்டினியூ பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கு வந்து 3 hours 4 hours ஒர்க் அவுட்லாம் வேண்டாம். 15 minutes to half an hour ஏதாவது 3 to 5 எக்ஸசைஸ் பிக் பண்ணி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த எக்ஸசைஸை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளோட பாடி வந்து ஃபிட்டாகவும் ஆக்டிவாக இருந்தால் மென்டலி நமக்கு நிறைய நிறைய கான்ஃபிடன்ஸ் வருன்றது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபீல் பண்ணுது. தேர்ட் ஒன், இன்செக்யூரிட்டி. லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் இன்செக்யூரிட்டி கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த இன்செக்யூரிட்டியை நம்ம ஃபேஸ் பண்ணி வின் பண்ணிடக்கூடாது. நம்மளோட இன்செக்யூரிட்டி வந்து எதை பற்றினது வேணால் இருக்கலாம். நம்மளோட நாலேஜ் பற்றி, இல்லைனா பாடி பற்றி, இல்லைனா ஸ்கில் பற்றி, டேலண்ட் பற்றி, எபிலிட்டி பற்றி, எதுவும் வேணால் இருக்கலாம். அது இன்செக்யூரிட்டின்னு நம்ம நினைக்காத வரைக்கும் அது நோ ப்ராப்ளம். ஒரு வேளை நமக்கே அது வந்துட்டு ஒரு குறையாக தெரியுது அப்படின்னா நம்ம அதை கண்டிப்பாக மாற்றிக்க முயற்சி பண்ணலாம். ஆனால் மற்றவங்க அது நம்மளோட குறையாக சொன்னாங்கன்னா அதை நம்ம மாற்றிக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. ஒரு வேளை மற்றவங்க நம்மளை பார்த்து நீ இவ்வளோ ஓவர் வெயிட்டாக இருக்க, நீ இவ்வளோ அண்டர் வெயிட்டாக இருக்க, ஏன் இவ்வளோ டார்க்காக இருக்குது, ஏன் உன் ஃபேஸில் இவ்வளோ பிம்பிள்ஸ் இருக்கு, ஏன் உன் ஹேர் வந்து இவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி எத்தனை வேணால் பேசட்டும். நம்ம அதை ஒரு குறையாக அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும் அது ஒரு குறை கிடையாது. ஒருவேளை உங்களுக்கே வந்துட்டு உங்கள் ஹேரை ரொம்ப லாங்காக க்ரோ பண்ணணும்னு ஆசையாக இருக்கா, நோ ப்ராப்ளம், கண்டிப்பாக பண்ணுங்க. ஏன்னா அது உங்கள் பாடி, உங்களோட ஹேர், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இல்லை என் ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் இருக்கிறது எனக்கே ப்ராப்ளமாக இருக்கா, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நிறைய ரெமிடிஸ் இருக்குது, நிறைய நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அது உங்களோட ஸ்கின், உங்களோட ஃபேஸ், உங்களோட விஷ். ஆனால் மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக அதை நீங்கள் இன்செக்யூரிட்டியாக ஏற்றுக்காதீங்க. அது ஏன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு நீ வெயிட்டாக இருக்கிறதே வந்துட்டு மற்றவங்க வந்து குறையாக சொல்லுவாங்க. அடுத்த பீரியட் ஆஃப் டைமில் நம்ம ரொம்ப வெயிட் ரெடியூஸ் பண்ணிருக்கோம். நீ ஏன் இவ்வளோ ஒல்லியாகிட்ட, இப்படி பார்க்க நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளோட இன்செக்யூரிட்டி என்னன்றதை நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். அதுலேருந்து நம்ம தான் ஃபேஸ் பண்ணி வின்னும் பண்ணணும். நம்மக்கிட்ட எது நம்ம குறையாக நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறோமோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணி வின் பண்ணிட்டோம்னா நம்மக்கிட்ட எந்த நெகட்டிவுமே கிடையாதுல்ல, நம்ம ஃபுல் பாசிட்டிவாக மாறிடுவோம். இப்போ நம்ம ஃபோர்த் வந்து பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம எல்லாருமே வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்திருப்போம். அது ஸ்கூல், அதுக்கப்புறம் காலேஜ், அதுக்கப்புறம் பிஜி, அப்படி மாறிட்டே இருந்திருக்கும். ஆனால் நம்ம எல்லாருமே வந்துட்டு அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து திருப்பி வந்து பேசணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். பட் டைம் இருக்காது, அவங்கள மீட் பண்ணணும்னு நினைப்போம், டைம் இருக்காது. இந்த டைமை அதுக்கான டைமாக நம்ம ஏன் மாற்றிக்கூடாது? உங்கள் மனசில் எந்த மெமரி வந்துட்டு ஓடிட்டே இருக்கு, அந்த ஃப்ரெண்டு என்கிட்ட பேசணும், அவகிட்ட வந்து நான் சாரி சொல்லணும், அவகிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லணும், அவர்கிட்ட என் லைஃப்பில் இப்போ இப்படி நடக்குதுன்னு ஷேர் பண்ணிக்கணும். அந்த ஃப்ரெண்ட் கண்டிப்பாக நமக்காக இருப்பாங்க. ஏன்னா நம்ம மனசில் அவ்வளோ டீப்பாக அவங்க இருக்காங்கன்னா அப்போ நம்ம கூட அவங்க எவ்வளோ க்ளோஸாக இருந்திருப்பாங்க. ஏன் அவங்க இப்போயே நமக்காக இருக்க மாட்டாங்க, நம்ம ஏன் நம்பக்கூடாது? அவங்கள கேட்ச் பண்ணுங்கள், அவங்க கூட பேசுங்க, அவங்க கூட உங்கள் மெமரிஸை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் இப்போ எப்போ என்ன நடக்குது, அவங்க லைஃப்பில் இப்போ என்ன நடக்குது, இது ரெண்டுத்தையும் பேசி பாருங்கள். நமக்கு நிஜமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச ஆரம்பிச்சிட்டோன்னா டைம் பத்தாது. ஃபிஃப்த், மிரர் டைம். மிரர் டைம்னு சொல்கிறத விட செல்ஃப் டைம்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே வந்துட்டு மற்றவங்க நம்மளுடைய எமோஷன்ஸை வந்து ரியலைஸ் பண்ணணும், நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணணும், நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்மளை பேம்பர் பண்ணணும், விஷ் பண்ணுறோம். அது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்குது. இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து செல்ஃபாக நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோமா, ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோமா? நம்ம எத்தனை பேர் வந்து செல்ஃப் பேம்பர் ரொட்டீன் வச்சுருக்கோம்? நம்ம எங்கே உடையிறோமோ அதுலேருந்து மீண்டு வரதுக்கு நம்ம நமக்கு எத்தனை வாட்டி ஹெல்ப் பண்ணியிருக்கோம்? நம்மளோட வீக்னஸ் என்னென்னு கொஞ்ச நேரம் உட்காந்து ரியலைஸ் பண்ணியிருக்கோமா? இதெல்லாம் ஏன் நம்ம நமக்கு பண்ணக்கூடாது, மற்றவங்க தான் பண்ணணும்னு எந்த அவசியம் இருக்குது? நம்ம நிறைய பேர் வந்து மற்றவங்களோட கஷ்ட காலத்தில் வந்துட்டு அவங்களுக்கு துணையாக இருந்திருப்போம், அவங்களோட ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு அவங்க கூட உட்காந்துருப்போம். ஏன் அது நமக்கு நாமளாகவே இருக்கக்கூடாது? கொஞ்ச நேரம் மிரர் முன்னாடி இருந்து லைஃப்பில் நீங்கள் எத்தனை எத்தனை மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நம்மளை பற்றி நம்மளே ப்ரௌடாக ஃபீல் பண்ணாதுன்னா மற்றவங்களும் நம்மளை பற்றி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம லைஃப்பில் பாஸ்ட்டில் நிறைய நிறைய ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கோம்ல, அதெல்லாம் திங்க் பண்ணுங்கள். ஆனால் எத்தனை ப்ராப்ளமும் திங்க் பண்ணாதீங்க. அந்த ப்ராப்ளம்ஸை நம்ம எவ்வளோ அழகாக தாண்டி இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறோன்னு யோசிச்சு பாருங்கள்.
நம்மளை பற்றி நமக்கே ஒரு செகண்ட் வந்து சம்திங் பூரிப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது கண்டிப்பாகவே ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா நம்ம யாருமே அந்த ப்ராப்ளம்ஸை க்ராஸ் பண்ணாமல் இவ்வளோ தூரம் வரது கிடையாது. நமக்குன்னு ஒரு இடம் வந்து உடஞ்சி அப்படியே துகள் துகளாக இருப்போம். ஆனால் இப்போ நம்ம அப்படி இல்லை இல்லை, நம்ம அதெல்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டோம், அப்போ நம்ம இதை தாண்டியும் ட்ராவல் கண்டிப்பாக பண்ணுவோன்றத ஃபெய்த் அந்த பிலீஃப் வந்து நம்ம தான் நமக்கு மேலே ஃபர்ஸ்ட் வைக்கணும். நம்ம நம்மளை நம்பினா தான் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நம்மளை நம்புவாங்க. சிக்ஸ்த் ஒன், இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் நம்ம என்னெல்லாம் அச்சீவ் பண்ணலை, நம்மக்கிட்ட என்னெல்லாம் இல்லைன்றத பேசுவோம் இல்லையா, இப்போ கொஞ்ச நேரம் நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்றத பேசுவோமா. இதை வந்துட்டு நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணேன். பெரிய எஃபர்ட் எதுவுமே இல்லை, மற்றவங்கக்கிட்ட இல்லாதது உங்ககிட்ட என்ன இருக்குன்னு யோசிச்சு எழுதி வச்சு பழகினேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ குவாரண்டைனில் நியூஸ்லேயே நான் பார்க்குற நிறைய சில்ட்ரன், நிறைய அடல்ட்டுக்கு வந்து அவங்க நேசிச்ச ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது அவங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்பா அம்மா சிஸ்டர் யாரோ ஒருத்தவங்க அவங்கள விட்டு நிரந்தரமாகவே போயிருக்கலாம். என்கிட்ட நான் நேசிக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்ஸும் இருக்கா எழுதி வச்சுக்கோங்க. 3 times நம்ம ஹாப்பியாக சாப்பிட்றோமா எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் நல்ல ஒரு ஹோமில் இருக்கீங்களா எழுதி வச்சுக்கோங்க. உங்களை நேசிக்கிற உங்களை புரிஞ்சுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட இருக்காங்களா அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இது எல்லாமே நிறைய பேருக்கு இருக்கா வெளியிலனா, மேபி சில பேர்கிட்ட இல்லை, அதுதான் உண்மை. நம்மக்கிட்ட இது எல்லாமே இருக்குல்ல, டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த 4 விஷயமும் என்கிட்ட இன்னிக்கோ இருக்குது இன்னிக்கோ இருக்குது நீங்கள் டிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா யூ ஃபீல் ஸோ பாசிட்டிவ் அபவுட் வாட் வி ஹேவ். நம்மக்கிட்ட இத்தனை விஷயம் இருக்குன்றத நம்மளே நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கு இந்த சார்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் விஷ் பண்ணுறேன். செவன்த் ஒன், டே ஃபுல்லாக ஏதாவது ப்ராப்ளம் நம்ம கூட ஓடிட்டே தான் இருக்குது. ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம அழுறதாலேயோ இல்லை அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறதாலேயோ அதை மட்டுமே நம்ம லைஃப்பில் வந்து பார்க்குறதாலேயோ மாறப்போகிறது கிடையாது. கொஞ்ச நேரம்லேருந்து பிரேக் எடுக்கலாமா, ஒரு 1/2 hour நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. எப்படி இந்த குவாரண்டைன் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் கூட, அதாவது நைட்டில் 8 hours தூங்குறதுக்கு கூட டைம் இல்லாமல் ஓடுறதுக்கு நம்ம எல்லாருமே ரெடியாக இருக்கோம். பிகாஸ் நம்ம அந்தளவுக்கு ரெஸ்ட் எடுத்துகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ரெஸ்ட் வந்து நமக்கு தகட்டும். குவாரண்டைன் முடிஞ்சு ஒர்க் ஸ்டார்ட் ஆன பிறகு எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுத்தோமோ அதை விட டபுள் த மடங்காக நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. இந்த டைமை வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குதான், நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம அழுதுனாலையும் ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் போகுது, நம்ம தூங்காமல் இருக்கிறதுனாலையும் ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் போகுது, நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதுனாலும் ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் போகுது. நம்மே நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி அந்த ப்ராப்ளம்ஸோடு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் வந்துடப்போகுது, ஏற்கனவே தான் நிறைய ப்ராப்ளம் இருக்குல்ல, சாப்பிட்டு தூங்குறதுனால புதுசாக எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்க. அந்த 1 to 2 hours ஆச்சும் நம்ம தூங்குற அந்த டைம்லேயாச்சும் ப்ராப்ளம்ஸ் நம்மளை விட்டு கொஞ்ச நேரம் தள்ளி இருக்கட்டும். நம்ம மைண்டுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும், நம்ம ஃபிசிக்கல் பாடிக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுக்கலாம். லாஸ்ட் ஒன், என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று மெமரிஸ் தான். நம்மளோட பாஸ்ட் லைஃப்பில் அழகழகான விஷயம்லாம் நடந்திருக்கோம்ல, ஃபர்ஸ்ட் காலேஜ் டே, சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் நடந்த கேங் ஃபைட்டு, ஒரு இன்டர்வியூவில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணது, அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டோன்னு அந்த லேப்பில் பார்த்து அந்த நொடி யூ ஆர் செலக்டட், நம்ம வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி, அந்த சேலரியில் வந்து நம்ம யாருக்கு என்ன வாங்கி கொடுத்தோம், ஃபேமிலி கூட லாஸ்ட் டைம் போய் ட்ரிப்பு போனோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போன அந்த பிளேசஸ், நம்ம தான் சமத்து அப்படின்னு ஸ்டாஃப் கிட்ட காட்டுறதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸை மாட்டிக்கிட்டுருப்போம்ல, இந்த மாதிரி நிறைய நிறைய அழகான விஷயம்லாம் நம்ம லைஃப்லேயும் நடந்திருக்கோம்ல, அதெல்லாம் ஃபோட்டோ ஆல்பம்ஸ்லேயோ இல்லைனா ஃபோனில் இருக்க லேப்டாப்பில் இருக்க ஃபோட்டோஸ்லேயோ கொஞ்ச நேரம் புரட்டி பார்த்தோன்னா 10 or 100 thousands ஆஃப் ஹாப்பி மெமரிஸ் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக நடந்திருக்கும். அது நமக்கும் ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்தால் மட்டும்தான் முடியும். இந்த இனிஷியேட்டிவ் இல்லாமல் ஒரு குட்டியான ஒரு திங் வந்து ஒரு 3 days நான் பண்ணிட்டுருக்கிறது என்னென்னா வந்துட்டு, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பொருள் இல்லை பிடிச்ச ஒரு பர்சன் இல்லை பிடிச்ச ஒரு பிளேஸ் கண்டிப்பாக இருக்கும். பிளேஸ் இப்போ பாசிபிள் கிடையாது, ஆனால் ஒரு திங்காகவும் ஒரு ஹியூமன் பீங்காகவும் இருந்தாச்சுன்னா நம்ம கண்டிப்பாக உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் கூட வந்துட்டு பேசவே முடியாமல் போயிருக்கலாம், அப்போ இப்போ நம்ம அவங்க கூட பேசி இந்த டைம் ஃபுல்லாக அந்த பர்சனுக்காகவே விட்டுடலாம். இந்த டைம் ஃபுல்லாக அந்த பர்சனை புரிஞ்சுக்கிறதுக்காகவே இருக்கட்டும். இல்லைன்னா அவங்களோட ஃபேவரட்டான திங் அது வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருப்போம், ஆனால் அந்த திங்கோடு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கவே மாட்டோம். அந்த திங் பாட்டு வீட்டுக்குள்ள இருக்கோ, நம்ம வந்து காலேஜ்க்கோ ஸ்கூலுக்கோ ஜாப்க்கோ போயிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி என்னோட ஃபேவரட் திங் வந்து இந்த டெட்டி தான். இந்த டெடி வந்துட்டு என்னோடய சைல்டுஹுட்லேருந்து எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ வந்துட்டு எனக்கு நான் வந்து அடல்ட்டே ஆகிட்டேன், மீன் பெருசாகவே ஆகிட்டேன். இப்போ இப்போ கூட வந்துட்டு எனக்கு இந்த டெடி என்கிட்ட இருக்குன்றதுனால நம்பவே முடியாது. இது வந்து இன்னும் நிறைய டெடி இருக்குது, ஆனால் சைல்டுஹுட்லேருந்து எனக்கு வந்து சாக்லேட் டெடி, இந்த சாக்லேட் கலர் டெடி, இந்த டெடி பெரிய சாக்லேட் டெடி தான். எனக்கு ரொம்ப ஆசை இந்த டெடி வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டெடி வந்துட்டு எனக்கு நான் பிஜி படிக்கிறப்ப தான் என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு பர்த்டே கிஃப்ட் பண்ணாங்க.
இந்த டெடி பாட்டுக்கு வீட்டில் இருக்கோம், நான் பாட்டுக்கு காலேஜ் போவேன், அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் வந்துட்டு என்னால் இந்த டெடி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நானும் இந்த என்கிட்ட இந்த சாக்லேட் டெடி இருக்குது அப்படின்னு என்னால் பிலீவ் பண்ணவே முடியுது. இந்த மாதிரி தான் நீங்களும் மற்ற உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் கூடயோ பர்சன் கூடயோ டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் உங்ககிட்ட எவ்வளோ வேல்யூபுளான திங் இருக்குது, உங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச எத்தனை திங்ஸ் இருக்குது உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே ஒரு 5 மினிட்ஸ் கண்ணை மூடி உட்காந்து ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கோங்க, நீங்கள் பாசிட்டிவ் தான், நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவான திங்ஸ் தான். நம்ம கண்ணுக்கு வேணால் அது நெகட்டிவாகவோ தப்பாகவோ நடக்கிற மாதிரி இருக்கலாம், பட் எண்ட் ஆஃப் த டே இல்லை எண்ட் ஆஃப் த வீக் இல்லை எண்ட் ஆஃப் த மந்த் அது ஒரு பாசிட்டிவ் திங்காக தான் நடக்குதுன்னு பிலீவ் பண்ணுங்கள். நம்ம பிலீஃபே நம்மக்கிட்ட அதை கொண்டு வந்து சேர்க்கும். வாட் எவர் யூ விஷ் இட் ஹேப்பன்ஸ் சூன் ஆர் லேட் இட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன் தட்.